ஹலோ கைஸ், வணக்கம். சிங்கப்பூர்ல எப்படி வேலை வாங்குறது அப்படிங்கிறது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த கம்ப்ளீட் சீரீஸோட வீடியோஸ் எல்லாமே நீங்க வேணும்னா நான் ஒரு பிளேலிஸ்ட் தரேன், அந்த போய் செக் பண்ணீங்கன்னா எல்லாமே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து சிங்கப்பூர் பத்தின ஃபேக்ட்ஸ் பார்த்தோம். அதாவது சிங்கப்பூரோட கல்ச்சர் என்ன, என்ன டைப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, லாங்குவேஜ் என்ன, ஃபுட் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள், பேசிக் விஷயங்கள்லாம் பார்த்தோம். ரெண்டாவது வீடியோல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். ஸோ அவங்க தான் வந்துட்டு ஒரு கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட், அவங்க தான் வந்து விசா அப்ரூவல் பண்ணுறது, எவ்வளோ பேரை வேலைக்கு எடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தான் பார்த்துக்குவாங்கன்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எப்படி ஒரு ஏஜென்ட் வந்து செலக்ட் பண்ணுறது. இப்போ நமக்கு வந்து சிங்கப்பூரில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க சில ஏஜென்ட்ஸு. ஸோ அந்த ஏஜென்ட்ஸை எப்படி செலக்ட் பண்ணுறது, எல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போவோம். இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கதை மூலமாக உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எல்லாருமே வந்து இந்த படம் பார்த்துருப்பீங்க, வெற்றி கொடுக்கட்டுங்கிற படம் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த படத்தில் என்னென்னா, இவர் இருப்பார், முரளி இருப்பார், ப்ளஸ் வந்து பார்த்திபன் இருப்பார். இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபாரினில் போய் வேலை பார்க்கணும்னு நினைப்பாங்க. அப்போ சில ஏஜென்ட்ஸ்க்கு வந்துட்டு காசு கொடுத்து அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதாவது ஒரு ஊரில் வந்து தங்க சொல்லியிருப்பாங்க. கடைசியெலாம் வந்து ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க, துபாய்க்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு ஏமாற்றிருப்பாங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இருக்கிற காசெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வாங்க வெயிட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் வந்துட்டு நானுமே வந்து ஃபாரின் ஜாப் கிடைக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வகையில் கிடைச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக, ஆனால் நான் காசு கொடுக்கல, ஏதாவது ஒரு எப்படிப்பட்ட ஜாப் கிடைச்சாலும் நம்ம உள்ளே போயிடுவோம் ஃபர்ஸ்ட் சிங்கப்பூருக்குள்ள, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வேற ஏதாவது நல்ல ஜாபுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். ஸோ இதே மைண்ட் செட்ல பல பேர் நானும் பார்த்தேன். அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சில பேருக்கு வேலையும் கிடைச்சிருக்கு, அவங்க இங்கே வந்து 10 வருஷமா லேபர் ஜாப் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப இந்த கஷ்டப்படுற ஜாப்ல போயிட்டு மாட்டிக்கிட்டு, இன்ஜினியரிங் படிச்சுட்டே இந்த மாதிரியான ஒரு ஜாப்ல போய் மாட்டிக்கிட்டு, ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லேபராகவும் இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் லேபராகவுமே போய் வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க வேலை கிட்டத்தட்ட 10 வருஷம் வேலை பார்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு இனிமேல் வந்து சிங்கப்பூருக்கே வரக்கூடாது, ஏன்னா வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டோட திரும்பி போயிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன், நான் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன், ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், ஸ்கில் டெவலப் பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு லெவலுக்கு எனக்கு ஸ்கில் டெவலப் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு எனக்கு வந்து ஜாப் ஆஃபர்ஸு இல்லை கரெக்டான வழிகள்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் நிறைய இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ண முடிஞ்சது. நான் என்னால் என்ட்ரி கிளியர் பண்ணி என்னால் ஈஸியாக உள்ளே வந்துட முடியுது. இங்கே வந்ததுக்கப்புறம் நல்ல கம்பெனிகளாகவும் சுற்றி உள்ளவங்களாம் நல்ல ரெஃபரன்ஸ் மூலமாகவும் எனக்கு வந்து அடுத்தடுத்து நல்ல ஆஃபர்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்கிற வரைக்கும் நான் தான் கம்பெனிகளுக்கு அப்ளை பண்ணுவேன், ஆனால் சிங்கப்பூர் வந்ததுக்கப்புறம் நிறையா கம்பெனிஸ் என்னை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு தடவை சிங்கப்பூருக்குள்ளே வர்றது தான் கஷ்டமாக இருக்கே தவிர, ஒரு தடவை உள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ நிறையா கான்டாக்ட்ஸ் கிடைக்குது, நிறைய பேர் வந்துட்டு நம்மளே வந்து அவங்களாவே வந்து கான்டாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ எப்படியாவது வரணும்னு நினைக்காதீங்க, ஒரு நல்ல கம்பெனிக்குள்ளே எப்படியாவது புகுறதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா, நான் இந்த ஸ்டோரி சொன்னேன், இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஏஜென்ட்டோட வேலை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம், டியூட்டிஸ் ஆஃப் அன் ஏஜென்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு எம்ப்ளாயியாக இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ செலவு ஆகும் சிங்கப்பூருக்குள்ளே வர்றதுக்கு, அந்த விசா அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாமே பார்ப்போம். கடைசியில் எங்கெங்கே போய் நம்ம வந்து ஏஜென்ட்ஸோட கான்டாக்ட்ஸை வந்து எடுக்கலாம், ரெஃபரல்ஸை எங்கெங்கே நம்ம வாங்கலாம், யார் மூலமாவது நம்ம அப்ளை பண்ணோம்னா எப்படி நமக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ டியூட்டிஸ் ஆஃப் ஏஜென்ட் ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு ஏஜென்ட்டோட டியூட்டி என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ சிங்கப்பூர், அதாவது போன வீடியோ நம்ம பார்த்துருந்தோம், மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர், இது வந்து கவர்மெண்ட்டோட ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட். இவங்க தான் வந்துட்டு விசா கொடுக்குறதா இருந்தாலும் சரி, யாரையாவது வந்து விசா அப்ரூவல் பண்ணுறது, எத்தனை பேர் இந்த கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃபாரினர்ஸுங்கிற எல்லா ரூல்ஸுமே வந்து இவங்க தான் போடுவாங்க, இவங்க தான் அந்த இதை பார்த்துக்குவாங்க. அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னாலே இதுக்கு ஃபேர் கன்சிடரேஷன் ஃப்ரேம் ஒர்க், அதாவது ஒரு இப்போ இவங்க இதுப்படி என்ன அப்படின்னா, எல் ஃபாரின்லேருந்து ஒரு கம்பெனி வந்து வேலைக்கு ஆள் எடுத்தாங்கன்னா கம்மி சேலரிக்கு தான் கண்டிப்பாக எடுக்க போகிறாங்க. ஏன்னா இங்கே உள்ளவங்க வந்து ஃபாரினில் உள்ளவங்களோட கம்மியான கூட சேலரி தான் கேட்பாங்க. ஏன்னா $1 நம்ம ஊர் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ₹50 வந்து வரும். ஸோ நமக்கு வந்து கம்மியான சேலரி இருந்தாலே போதும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதனால நிறைய பேர் வந்து ஃபாரின்லேருந்து தான் எடுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி ஃபாரின்லேருந்து எடுத்தால் இங்கே உள்ள சிட்டிசன்ஸுக்கு வந்து வேலை இல்லாமல் போயிடும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியில் 100 பேர் இருக்காங்கன்னா இத்தனை பேர் தான் வந்துட்டு
ஃபாரினர்ஸ் வந்து வேலை செய்யணும் அப்படின்ட்டு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இப்போ வந்து எஸ்பாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ மொத்தம் 4 டைப் ஆஃப் வீசா இருக்குன்ட்டு பேசிக்கானதை போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நான் வீசா பற்றின டீட்டெயில்டான வீடியோ இன்ஃபர்மேஷன் வந்து நான் தரேன். ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மொத்தம் 4 டைப் ஆஃப் வீசா இருக்குது ஒர்க் வீசாவில். இதில் வந்து அதாவது ஒர்க் பர்மிட், எஸ் பாஸ், இ பாஸ், அப்புறம் வந்து பர்சனலைஸ்டு இ பாஸ் அப்படின்ட்டு 4 டைப் இருக்குது. இதில் எஸ் பாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 18% இல்லை 20% வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதாவது 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதில் 20 பேர் வந்து எஸ்பாஸாக இருக்கலாம், 20 பேர் வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வேலை செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இப்படி பண்ணுறதுனால மிச்சம் 80 பேர் கண்டிப்பாக லோக்கலில் உள்ளவங்க தான் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரேஷியோ வந்து இவங்க செட் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ணுறதுனால லோக்கலாகவும் லோக்கலாக இருக்கிறவங்களுக்கும் வேலை கிடைக்கும், ப்ளஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரில நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறது மூலமாக இந்த நான் சொல்லியிருந்தேன்ல, இப்போ 20 நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ரேஷியோ படி தான் இதுலேயுமே போட்டிருக்காங்க. ஸோ 16 ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20 பேர் வந்துட்டு ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா 16 பேர் வந்து ஃபாரினர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ இது ரீசெண்டாக உள்ளது, இது நான் கூகுள்லேருந்து தான் நான் இந்த டீட்டெயில்ஸை எடுத்தேன். நான் இதே இன்ஃபர்மேஷன் நீங்கள் மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் வெப்சைட்லேயுமே வந்து என்னென்ன ரேஷியோ புதுசாக ஏதாவது ரூல்ஸ் போட்டிருக்காங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனே அவங்க வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இப்போ ஏஜென்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸ் வருது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து லோக்கலாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி வந்து ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு லோக்கல் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு 2 வாரம் இல்லை 20 நாளில் எந்த ரிப்ளையும் வரல, யாருமே கிடைக்கல லோக்கலாக அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க ஃபாரின்ல வந்து ஹையர் பண்ணுற ப்ராசஸே வந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது வந்து ரூல்ஸு. ஸோ இவங்க வந்து லோக்கல் அப்ளை பண்ணி ஆள் எதுவும் கிடைக்கல அப்படின்னா அப்புறம் ஃபாரின்ல வந்துட்டு இவங்க வந்து ஆள் தேட ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபாரின்ல ஆள் தேட ஆரம்பிச்சதுக்கப்புறம் பொதுவாக எப்படி பண்ணுவாங்கன்னா டைரெக்டாக இவங்களை காண்டாக்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லைன்னா இவங்க ஒரு ஏஜென்ட்ஸ்லாம் வந்துட்டு லிங்க் வச்சுருப்பாங்க, அந்த லிங்க் மூலமாக நிறைய பேரை வந்துட்டு காண்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கம்பெனிகளுக்கு, பிகாஸ் இப்போ நான் வந்து இப்போ நீங்களே கம்பெனி வச்சுருக்கீங்கன்னா உங்கள் நீங்கள் சும்மா ஒன்றும் ஆள் எடுத்துட மாட்டீங்க, இந்த ஆள் உண்மையிலே வந்து நல்ல ஆளா இல்லையா, இவருக்கு வந்து உண்மையிலே இவருக்கு ஸ்கில் இருக்கா இல்லையான்னு நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணுவீங்கல்ல. ஸோ அதே மாதிரி எந்த ஜாபாக இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்டர்வியூ நடக்கும், இன்டர்வியூவில் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க இவர் வந்து ஓகே அப்படின்ட்டு கம்பெனி சொல்லிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜாப் ஆஃபர் கொடுத்துருவாங்க. ஸோ ஜாப் ஆஃபர் கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்கிறேன், இந்த ஏஜென்ட்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா செல்ஃப் அசஸ்மெண்ட் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதுவுமே மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர் வெப்சைட் MOM.government.sg இந்த லிங்க் நான் வந்து கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். அதில் போயிட்டு இவங்க வந்து இபி பாஸ் இல்லைன்னா எஸ் பாஸுக்கு எலிஜிபிளான கேண்டிடேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே கீழே செக் பண்ணலாம். அந்த ஆரஞ்சு கலர் பட்டன் செக் பண்ணால் அது வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து ஃபில்அப் பண்ண சொல்லும். இவங்க குவாலிஃபிகேஷன் என்ன, என்ன படிச்சிருக்காங்க, இவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, கல்யாணம் ஆனவங்க அதாவது இவங்க ஒய்ஃபுக்கு வந்துட்டு என்ன படிச்சிருக்காங்க, அவங்களோட குவாலிஃபிகேஷன் என்னென்ன, எல்லா விஷயங்களுமே வந்துட்டு அதை கேட்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு இவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் இல்லைன்னா எஸ் பாஸுக்கு வந்துட்டு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த வெப்சைட்டில் வரும். இதை பார்த்து இதில் அவங்க ஓகே எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் தான் வந்து விசாவுக்கே வந்துட்டு அந்த MOM-ல வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதுவுமே மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர்களுக்கு தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இதுக்கு ஆகிற காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பாஸுக்கு $105 $105 நம்ம இப்போ $100 ₹5,000 எடுத்துட்டாலே கிட்டத்தட்ட 5,250 ரூபீஸ் இ பாஸுக்கு. எஸ் பாஸுக்கு $75 கிட்டத்தட்ட வந்து ₹4,000. ஒர்க் பர்மீட்டுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட கம்மி தான், 3,500 இவ்வளோ தான் வருது. ஏதாவது 1,500 ரூபீஸ் தான் ஒர்க் பர்மீட்டுக்கு. பர்சனலைஸ் இபிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 5,100 ரூபீஸ் அரௌண்டு தான் வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 5,000 ரூபாய் தான் ஆகும் ஒர்க் வீசா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்கு வந்து நமக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த செலவை வந்து கம்பெனிகளில் தான் எடுத்துக்குவாங்களே தவிர இன்டர்வியூ அட்டன் பண்ணுறவங்களோ இல்லை எம்ப்ளாயீஸோ நம்ம வந்து பே பண்ணணும் அவசியமே கிடையாது. ஏன்னா $105 வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான். இது வந்து ஒன் ஆஃப் த வே. ஸோ இது வந்து நான் என்ன இவ்வளோ என்ன சொன்னேன்னா டியூட்டி ஆஃப்
ஏஜென்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, லோக்கலாக ஆட் அப்ளை பண்ணி ஆள் கிடைக்கல அப்படின்னா தான் ஃபாரின் கண்ட்ரிலேருந்து ஆள் எடுப்பாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் இவங்க வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு செக் பண்ணுறதுக்கு சாட் டூ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசா வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ விசா அப்ளை பண்ணுறப்ப இதுதான் வந்து ப்ராசஸிங் ஃபீஸு. விசா எவ்வளோ நாளாக கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லாருக்குமே வந்து ஆவரேஜ் கேசஸ் அது எந்த பிரச்சனையும் இல்லை நார்மலாக இருக்குனாலே 2 weeks வந்து உங்களுக்கு வந்து விசா வந்து தெரிஞ்சிடும், அப்ரூவ் ஆகிடும். இது வந்து ஒரு வே. ஸோ ரெஃபரல்ஸ் எப்படி கிடைக்கிறது? ரெஃபரல்ஸ்னால் என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ ஆல்ரெடி சிங்கப்பூரில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக நம்ம வந்து ரெஃபரல் எடுக்கலாம். ஸோ அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ் மூலமாக தான் வந்துட்டு சிங்கப்பூரில் வந்து வேலை கிடைச்சிருக்கோம். ஸோ அவங்க மூலமாக நம்ம ரெஃபரன்ஸ் கேட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லிங்க்டின். லிங்க்டின் வந்து ஒரு நல்ல ரிசோர்ஸஸ், பிகாஸ் இப்போ கம்பெனிஸ் இருக்குன்னா கம்பெனிஸ் வந்து டைரெக்டாக இந்த லிங்க்டின்லேயே வந்துட்டு இப்போ டெக்னாலஜி ஜாப் அதாவது ப்ரொஃபஷனல் ஜாப் ஒயிட் கலர் ஜாப் கூட சொல்லலாம், அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுவாங்க. அதில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறது மூலமாக நல்ல ரிசோர்ஸஸ் ஹச்ஆர் மூலமாக டைரெக்டாக அந்த கம்பெனிகளுக்கே நம்மளால் பேச முடியும். அப்படி பேசி நம்ம இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஃபர்தர் ப்ராசஸ் எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. இது போக நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எப்படி என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா வந்து ஏஜென்சியோட கான்டாக்ட்ஸ்லாம் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்ட்டு ஒரு நல்ல ஏஜென்சி. பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தில் வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மோசமான ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற திங்கிங்கில் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ராசஸே தெரில. நான் பேசின 2-3 பேர்கிட்டையுமே ஏஜென்ட்ஸ் எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னா, இங்கே கோவிட்னால கம்ப்ளீட்டாக லாக்டவுன் ஆயிருக்கு, யாருமே ஃபாரின்லேருந்து உள்ளே எடுக்கலை, இருக்கிறவங்களே அனுப்பிட்டு தான் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்படியா நான் வேலை வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு முன்பணமாக நீங்கள் 10,000 ரூபா கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. பின்னாடி வந்துட்டு நீங்கள் அதிகமான அமௌண்ட்டு கொடுங்க, இந்த ப்ராசஸ் ஆகணும் அந்த ப்ராசஸ் ஆகணும்னு சொல்லுவாங்க. இந்த எந்த ப்ராசஸுமே ஆக்சுவலாக தேவையில்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி விசா அப்ளை பண்ணுற ப்ராசஸுக்கே வந்து 5,000 ரூபீஸ் தான் அதிகபட்ச செலவு ஆகும். இதெல்லாம் வந்து இவங்களோட கமிஷன் தான். ஸோ ஏ ஓகே. ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஏஜென்சி கான்டாக்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு நான் வந்து அடுத்த ஸ்லைஸில் சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு ஆகிற காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஏஜென்சி கான்டாக்ட் கிடைக்கிது அப்படின்னா, ஒரு இப்போ ரிலையன்ஸே எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கப்பூருக்கு ஒரு கால் பண்ணிங்கன்னா 4 ரூபா தான் ஆகும். அதுக்குன்னு ஏதாவது ஒரு டாப் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்பெஷலாக. அது நீங்கள் வந்து டாப் அப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஏஜென்சிக்கே டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஏஜென்சிக்கு கான்டாக்ட் பண்ணால் பெட்டர், ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டு வந்து ஏஜென்சிஸ். ஸோ அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி MOM வெப்சைட்னு ஒன்று இருக்குல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் மேன் பவர், இது வந்து கவர்மெண்ட்டோட ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டு, அவங்க தான் இந்த வெப்சைட்டே வச்சுருக்காங்க. அந்த வெப்சைட் இதுதான் அந்த வெப்சைட்டோட லிங்க் அட்ரஸ், இதோட லிங்க்கும் நான் கீழே வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். இதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா குட் ஏஜென்சி கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிவிட்டு MOM போட்டாலே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு இ சர்வீஸில் கீழே வந்து இந்த லிங்க் வரும், சர்ச் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிஸ் அண்ட் பர்சனல்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கனாலே இது வந்து ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட்டோட வெப்சைட்குள்ளே கொடுத்துருக்க ஏஜென்சி லிங்க்ஸ். ஸோ இந்த ஏஜென்சி லிங்க்ஸுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க வந்து ரிட்டன்ஷன் ரேட்னு போட்டிருக்காங்களே, இது என்ன அப்படின்னா 100% அப்படின்னா ஒருத்தர் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, ஆள் எடுத்தவங்க 100 பேர் அப்படியே இருக்கு, அதாவது 100 பேர் வேலைக்கு எடுக்காங்க, 100 பேருமே அந்த கம்பெனியில் தொடர்ந்து இருக்காங்க, வேணான்னு சொல்லிட்டு யாரையுமே வந்து வேணான்னு சொல்லலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் வரைக்கும் வந்து வேலைக்கு உள்ளே எடுத்திருக்காங்க சிங்கப்பூருக்குலாம்னா 3 பேர், உங்களுக்கு டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 11 அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஏஜ் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கு, அவங்களுக்கு வந்து நல்ல கம்பெனியா இல்லையான்னு சொல்லிட்டு வந்துட்டு ஸ்டாரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமா இது நல்ல ஏஜென்சியா இல்லையா அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து ஈஸியாக ஃபில்டர் பண்ணுற மாதிரியுமே லெஃப்ட் சைடில் வச்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஏஜென்சி ஒவ்வொருத்தராகவும் கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், நான் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு
நமக்காக இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறதோ வேலை வாங்கி கொடுக்குறதோ இந்த எல்லா வேலைகளும் அவங்களே பார்த்துக்குவாங்க. ஸோ இப்படி தான் வந்து நான் வந்து ஏஜென்சி கான்டாக்ட்ஸ்லாம் எடுக்கலாம். இது வந்து ட்ரஸ்டட் ரிசோர்ஸஸ், ஏன்னா வந்து கவர்மெண்ட் வெப்சைட்லேயே வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இது போக லிங்க்டின் ரெஃபரல்ஸ், ரெஃபரல்ஸ் தான் வந்து ரொம்ப பாப்புலரான ஒன்று, ஏன்னா இது வந்து நம்பிக்கையான ஒருத்தவங்க மூலமாக தான் வருது. ஏன் ரெஃபரல்ஸ் வந்து நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் அப்படின்னா, என்ன காரணம்னா கம்பெனிகளுமே ரெஃபரல் தான் விரும்புகிறாங்க. ஏன்னா இப்போ நான் கம்பெனியில் நல்லா வேலை செய்கிற ஆளாக இருந்தால் என் மூலமாக வர்ற ஃப்ரெண்டோ இல்லைன்னா என்னோட சொந்தக்காரங்களோ வந்துட்டு நல்லா வேலை செய்வாங்க அப்படிங்கிறது கம்பெனிகளுக்கு தெரியும். ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு திடீர்னு ஒழுங்காக வேலை செய்யலைன்னா அது வந்து கம்பெனிகளுக்கே பிரச்சனை தான். ப்ளஸ் இப்போ நான் ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு ரிவார்டாக கம்பெனிகளே எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டோ இல்லை ஏதாவது போனஸ் மாதிரியே எனக்கு வந்து கொடுப்பாங்க. இது எனக்குமே லாபம்னா வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும், கம்பெனிகளுக்குமே ஒரு லாபம் தான். ஸோ இது எல்லாருமே இதில் வின்னிங் அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ ரெஃபரல்ஸ் கிடைச்சா பாருங்கள், இல்லைன்னா வந்துட்டு இந்த ஏஜென்சி கான்டாக்ட்ஸ் இல்லை ஒவ்வொருத்தங்களாம் நீங்கள் வந்து கால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல் தி பெஸ்ட்.